பல தடைகளை தாண்டி பல விமர்சனங்களை மீறி ஒரு வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 T20 போட்டிகள் கொண்ட அந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் கம்பேக் கொடுக்குறாரு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேப்டனாகவே கம்பேக் கொடுக்குறாரு. அவரை கேப்டனாக அனௌன்ஸ் பண்ண அடுத்த மொமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சோஷியல் மீடியாவில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டும். பல பேர் பார்த்தீங்கன்னா இல்லைங்க இது பிசிசியோட ஒரு தவறான முடிவு, அவர் வந்து கம்பேக்லாம் கொடுக்கவே மாட்டார், 2020 மாதிரியான ஷார்டஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு இனிமே ரோஹித் சர்மா தேவையில்லை, அவர் ஒரு லெஜண்ட் அப்படின்றதுல எங்களுக்கு எந்தவித மாற்றம் இருக்கவும் கிடையாது. ஆனாலும் 2020 ஃபார்மேட் மாதிரியான கிரிக்கெட்டுக்கு அவர் தேவையில்லை, அவர் சரிபட்டு வர மாட்டார். இதுதாங்க அவர் மேல் வைக்கப்பட்ட விமர்சனம். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தீனி போடுற வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 மேட்ச்லையும் டக் அவுட் ஆகிறாரு. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அந்த போராளிகள்லாம் சமூக வலைதளங்கள்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாங்கள் அப்போவே சொன்னோம் ரோஹித் சர்மா வந்து ஃபிட்டு கிடையாது, அவரால் விளையாட முடியாது, 2020 கிரிக்கெட்லாம் அவர் சரிபட்டு வர மாட்டார்னு சொன்னோம். நீங்கள் தான் கேட்கல. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் 2 மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணி சீரீஸ் வின் பண்ணி தான் வர வச்சுருங்க, ஆனால் அவர் பேட்டராக என்னங்க பண்ணார், 2 மேட்ச்சில் டக் அவுட் ஆயிருக்காரு. மிக முக்கியமாக ஒரு பால் அதை பார்த்தீங்கன்னா சந்தித்த முதல் பந்திலே ஒரு ஆட்டம் வந்துட்டு வெளியே வந்திருக்காரு. இதெல்லாம் சரி கிடையவே கிடையாது. இப்படி ஒரு வீரரை நீங்கள் உலகக்கோப்பைக்கு அனுப்பணுமா அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிரம்பி வழிஞ்சது தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்கல. ஈவன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்ஸ்லையும் சரி அவருடைய ப்ரெஸ் மீட்லையும் சரி அவர் இதை தொடர்பாக எந்த பதிலுமே சொல்லலை, ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டே இருந்தார். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு டயலாக் ஒன்று வரும், அதாவது ஒரு அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிற தன்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருந்தாலும் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தோட கர்ஜன சத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இடி முழக்கத்தோட மோசமானதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருந்தவர் இப்போ 3rd 2020 இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இப்போ நடந்துகிட்டு இருக்கிற 3rd 2020 பார்த்தீங்கன்னா பட்டாசா மனுஷன் வெடிஞ்சிருக்காருனாங்க சொல்லணும். 50 ஓவர் உலக கோப்பை தொடரில் அவர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாரோ அதே ஸ்ட்ராட்டஜி சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அதாவது அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணியிருந்தார். யார் போட்டாலும் அடிப்பேன், ஃபஸ்ட் பால்லேருந்து அடிப்பேன், இதாங்க அவர் உலக கோப்பை தொடரில் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்த 3rd 2020 போட்டியிலும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணாரு. இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன அல்லது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பக்கம் விக்கெட் டப்பு டப்புன்னு வேற ஆரம்பிச்சது. மிக முக்கியமாக இந்த போன மேட்ச்ல நல்லா அடி கொடுத்த ஜெய்ஷ்வால் ஷோப் தூபே எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கையில் ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆஃப் த ஃபார்ம் மாதிரி வந்து பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ண போறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அடிக்க ஆரம்பிச்சார். அடிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா எந்த டைம்லையும் அவர் விளையாடாத சில ஷார்ட்லாம் இன்னைக்கு விளையாண்டாரு. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் இன்னைக்கு விளையாண்டார், லெஃப்ட் ஹேண்டில் மாறி விளையாண்டார். இதெல்லாம் தாண்டி ரோஹித் சர்மா அவர்கள் பேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஐடென்டிஃபை பண்ண 2 முக்கியமான விஷயங்களை அவருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வேற லெவலில் வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா பாயிண்ட் 1 அவருடைய ஃபிட்னஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த T20 உலகக்கோப்பைக்கு அவர் ஏன் வேண்டாம், ரோஹித் சர்மா ஏன் வேண்டாம் அப்படின்ற கேள்விக்கு மிக முக்கியமான பதில் என்னவாக இருந்ததுன்னா அவருடைய ஃபிட்னஸ். அவர் ஃபிட்னஸாக இல்லைங்க, அவர் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்கு பெருசாக ப்ரையாரிட்டிஸ் பண்ண மாட்டேங்கிறார், அவரால் வந்து ரொம்ப நேரம் காலத்தில் நிற்க முடியாது அப்படின்ற விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் 20 ஓவர் உள்ள நின்று விளையாடிருக்கார், அதாவது அவர் தொடக்க ஆட்டக்காரராக உள்ள போனவர். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் மென்டலி நிச்சயமாக அவர் டயர்டாக இருக்கணும், அதாவது டக்கு 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 4 விக்கெட் இன்னும் சொல்ல போனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க லாஸ்ட் மேட்சஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஷிவம் துபே ஜெய்ஷ்வால்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போகும்போது அந்த மென்டல் டயர்டு கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டயர்டும் இல்லாமல் 20 ஓவருக்கும் அவர் விளையாடுறாரு. கடைசி ஓவரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரன்காக அவரால் ஓட முடியுது. இதை நோட்டீஸ் பண்ண அவருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா எங்கள் தலைவனோட ஃபிட்னஸ் யாருக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, பாருங்க 20 ஓவர் மனுஷன் நின்று விளையாடுறாரு, எல்லாருமே தான் டயர்ட் ஆவாங்க, அவரும் அந்த மாதிரி தான் டயர்டாக இருக்கார். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவரால் 20 ஓவர்ஸ் கிடையாது, 50 ஓவர் நடந்தால் அவரால் நின்று விளையாட முடியும், அவருடைய ஃபிட்னஸ்க்கு எந்த குறையும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இரண்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபிஷ் கேம் இருக்கவே இருக்காது. ஈவன் விராட் கோலி அவர்கள் கூட விமர்சனம் பண்ணப்பட்டார், அவர் வந்து செல்ஃபிஷ் கேம் விளையாடுறாருன்ற மாதிரி நிறைய இடங்களில் வந்து விமர்சனம் பண்ணப்பட்டார். அதுக்கான காரண காரியங்கள் இருக்க தான் செஞ்சது. ஆனால் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து செல்ஃபிஷ் கேம் விளையாடவே மாட்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை அவர் ப்ரூவ் பண்ணார். அதாவது 99 ரன்ஸ் அவர் மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் இருந்துகிட்டு இருக்கு, 2020 ஃபார்மேட்டுக்கு அவர் வேணாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவரால் பெருசாக சாதிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 100 ரன் ஒரு டான் ஒரு 2020 பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரன் அடித்தாருன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் 99 ரன் இருக்கும்போது ஒரு ரன்னுக்கு எய்ம் பண்ணாமல் 4 ஹிட் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா 103 ஜம்ப் பண்ணி 100 வந்து ரீச் ஆகிறாரு. இதை கோட் பண்ணுடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா என் தலைவனை இப்போ வரைக்கும், அதாவது வந்து நீங்கள் 2020 வேணாம்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்லேயும் அவர் எப்படி விளையாடிட்டு இருக்காரு, செல்ஃபிஷாக இல்லாமல் டீமுக்காக விளையாடிட்டு இருக்காரு, டீமுக்கு ஒவ்வொரு ரன் முக்கியம் அப்படின்றதுக்காக விளையாடிட்டு இருக்காரு. அந்த 3 ரன் நான் மிஸ் பண்ண மாட்டேன், நான் 4 அடிப்பேன் அவர் அடிச்சார் பார்த்தீங்கன்னா இதான் ரோஹித் சர்மா, இப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் T20 உலக கோப்பை சேர்க்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் மேல் வைக்கப்பட்ட அனைத்து விதமான விமர்சனங்களுக்கும் இது ஒரே மேட்ச் பதிலடி கொடுத்துட்டாரு. 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு மேட்ச் ரன் அவுட், ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அவுட் ஆகிட்டு போகிறாரு. ஆனால் 3rd மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு, யாருக்குன்னா பிசிசிஐக்கு. அதாவது பிசிசிஐ என்னமோ ரோஹித் சர்மா அவர் வந்து பிசிசிஐவே கட்டாயப்படுத்தி அணிக்குள்ள வந்த மாதிரி சில மீடியாக்கள்ல சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு திறமை இருக்கு, நீங்கள் விளையாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிசிக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு. இது எப்போ நடந்ததுன்னா ஆக்சுவலாக இந்த
செஞ்சுரி போட்டது 100 ரன் அடிச்சுட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 2020 ஒரு 100 ரன் அடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆப்கானிஸ்தான் மாதிரியான ஒரு நல்ல பவுலிங் யூனிட் இருக்கக்கூடிய ஒரு டீமுக்கு எதிராக 100 ரன் அடிக்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. அதை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஹெல்மெட் கூட ரிமூவ் பண்ணாமல் டக் அவுட் பார்த்து சிரித்தார் ஒரு சின்ன ஸ்மைலு. அப்படியே ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னா இப்போ பேசுங்க, அதாவது யாரெல்லாம் விமர்சனம் பண்ணீங்களோ இப்போ பேசுங்க யா பார்க்கலாம் அப்படின்றது அந்த கேள்வி. இப்போ யாராலையும் நிச்சயமாக பேச முடியாதுன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ T20 உலகக்கோப்பையில் நிச்சயமாக ரோஹித் சர்மா விளையாட போகிறார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. ஐபிஎல் தொடர்லையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கவனிக்கப்படும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம டீ கோ பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம். ரோஹித் சர்மா அவருடைய கம்பேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்கள். அப்படின்னு விடுவோம் முடிக்கிற நம்மளே. நன்றி, வணக்கம்.